ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். அப்கமிங் சீசன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹீம் அலி நியூஸ் தான். ரஹீம் அலி அந்த கிளப் போக போகிறாரு, பஞ்சாப் போக போகிறாருன்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்த நிலமையில இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ரஹீம் அலி ஒடிசா எஃப்சி ஜாயின் பண்ண போகிறாரு. அப்கமிங் சீசன் ஒடிசா எஃப்சியில் தான் அவர் ப்ளே பண்ண காத்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சியோட ஃபியூச்சர் பிளேயர்ன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அவராலையும் கொடுக்க முடியல. கீப் ஆன் ஒர்க்கிங் பண்ணிகிட்டே தான் இருக்காரு, பட் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்காரு, பட் சம்டைம்ஸ் நல்ல கன்வர்ஷன் கொடுத்தாலும் முக்கியமான நேரத்தில் அந்த கன்வர்ஷனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அவர்கிட்ட பால் போன உடனே ஃபேன்ஸ் சரி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க, கண்டிப்பாக எதனா பண்ணுவார், ஸோ எதனா ஒரு குட் அசிஸ்ட் கொடுப்பார், கண்டிப்பாக ஒரு சூப்பர் கோல் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நேரத்தில் தான் ராக்கெட் விட்டுருவார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டமான நேரமும் இருந்துச்சு ரஹீம் அலிக்கிட்டையும் சரி, ஆஸ் அ ஃபேன்ஸ்க்கும் சரி. இப்போ கூட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருக்காங்க, கண்டிப்பாக ரஹீம் அலி நல்லா பண்ணுவார், அவரோட ஃபுல் பொட்டான்ஷியலை கண்டிப்பாக அவரோட ஃபார்மை ஒரு நாள் காமிப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னமும் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. என்ன தான் சென்னை எஃப்சியில் இதுக்கப்புறம் அவர் ப்ளே பண்ணலனாலும் கண்டிப்பாக எந்த கிளப் போனாலும் ஒடிசா எஃப்சியிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட ப்ரைம் ஃபார்முக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரஹீம் அலியோட கேம் இதாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். அவன் கையில் கண்டிப்பாக ஒரு மாதிரி நம்பிக்கை வச்சு அப்கமிங் சீசன் ரஹீம் அலி சென்னையில் தான் இருக்க போகிறாருன்ற மாதிரி எதிர்பார்த்த நிலமையில் இப்போ ஒடிசா எஃப்சிக்கு அவர் மூவ் பண்ண காத்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி ஆகி சுக்குடி செய்தியில் அவங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆல்மோஸ்ட் ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா ரஹீம் அலி 3 இயர் டீலில் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. அண்டர் சர்ஜியில் வர ஒரு குட் ஸ்ட்ரைக்கராக வளம் வருவார் ரஹீம் அலி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நேஷனல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் மனோலோ மார்க்கஸ் தான் இப்போ நேஷனல் டீமோட ஹெட் கோச்சாக இருக்கிற காரணத்தினால அவர் நேஷனல் டீம் ஹெட் கோச்சாக ஆகி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ரஹீம் அலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்னை எஃப்சிக்காக ஆல்மோஸ்ட் 85 மேட்சில் 14 கோல் அண்ட் 5 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரஹீம் அலி இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், சென்னை எஃப்சிக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்த நிலையில் இப்போ புது வரவு யாரெல்லாம் வர காத்துட்ருக்காங்கன்னா, சென்னை எஃப்சி ஒரு லெஃப்ட் பேக்கை தேடி வந்துட்டு இருந்தாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி அவரை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கான்ட்ராக்டோட சென்னை எஃப்சி உள்ளே கொண்டு வர காத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது எதுவும் கன்ஃபார்ம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வைஸ் வேர்ஸா ஆர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ ஹைதராபாத் எஃப்சியில் பார்த்தீங்கன்னா லோன் மூலிமா ஒடிசா எஃப்சிக்கு மூவ் பண்ணி ஒடிசா எஃப்சியில் உள்ள பெட்டர் கேமை காமிச்சார். அண்ட் மறுபடியும் ஒடிசா எஃப்சி ஆக்சுவலாக ஒடிசா எஃப்சியில் வந்து லோன் முடிஞ்ச பிறகு ஹைதராபாத் எஃப்சி ரிட்டர்ன் வந்திருக்காரு. இப்போ ஃபைனலாக சென்னை எஃப்சிக்கு அவர் வருவாரா இல்லையா, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சியோட அவருக்கு இருக்குது 2027 வரைக்கும். மேபி லோன் மூலிமா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி நம்மளோட லெஃப்ட் பேக் வர காத்துட்ருக்காரா இல்லையான்னு. மும்பை சிட்டிலேருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்திலேருந்து லோன் மூலிமா ஒடிசா எஃப்சின்ற போன நிலைமையில் இப்போ திரும்பி வருவாரா நம்ம சென்னை எஃப்சிக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத் எஃப்சி சொன்னோடனே ஹைதராபாத் எஃப்சி அப்கமிங் சீசன் எதை தான் ஆச்சு போடுவோம்னா, ஸோ ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை அவங்க அப்கமிங் சீசன் ஐஎஸ்எல்ல ப்ளே பண்ண போகிறாங்களான்னு. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா துரான் கப்பில் அவங்களோட கிளப் இடம்பெறலாம், அப்கமிங் சீசன் ஐஎஸ்எல்ல இடம்பெறுவாங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் அவங்களுக்கு ஒரு டெட்லைன் சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் 15க்குள்ளே அவங்களோட பேஸ் என்னென்னலாம் டியூ வச்சுருக்காங்களோ அதெல்லாமே பே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அப்கமிங் சீசனுக்கான லைசன்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் அவங்க அந்த ஆகஸ்ட் 15க்குள்ளே அவங்களோட பே பண்ணி லைசன்ஸ் எடுத்தாங்கன்னா ஐஎஸ்எல் பிக்சர்ஸில் ஹைதராபாத்ன்ற ஒரு கிளப் ஆட் ஆன் ஆவாங்க, கண்டிப்பாக ஐஎஸ்எல் ஹைதராபாத் அப்கமிங் சீசன் உள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஐஎஸ்எல் ரூமே ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் நம்ம இந்தியன் ஃபுட்பாலோட ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 13th செப்டம்பர் சரியாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங் சீசன் நெக்ஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ன்ற மாதிரி அந்த ஃபுட்பால் ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஒரு கேமும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா ஆல்மோஸ்ட் ஐ லீக்லேருந்து முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் உள்ளே வர காரணத்தினால கொல்கத்தாலேருந்து 3 கிளப்ஸ் வர போகிறாங்க. மோகன் பகான், ஈஸ்ட் பெங்கால், முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்னு டோட்டலாக 13 டீம். இதில் ஹைதராபாத் இப்போதைக்கு இருக்காங்க, பட் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் டோட்டலாக ஐஎஸ்எல்ல 13 டீம் பார்த்தீங்கன்னா போட்டி போட போகிறாங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் ஐஎஸ்எல்ல ரெலிகேஷன் ஒன்று இல்லை. ஸோ இப்போ ஐ லீக்ல டீம் தோத்துட்டாங்க கடைசியாக இருந்தாங்கன்னா ஐ லீக் 2 போகிறாங்க, ஐ லீக்ல வின் பண்ணால் ஐஎஸ்எல் வராங்கன்ற மாதிரி ஐஎஸ்எல்ல இருக்கானா இப்போதைக்கு ஐஎஸ்எல்ல ரெலிகேஷன் ஒன்று இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அப்கமிங் சீசன். ஸோ லேட்டரான் மேபி அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கானா இப்போதைக்கு இல்லை. கல்யாண் சோபியோட ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் சீசன் ஐஎஸ்எல்ல ரெலிகேஷன் ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐஎஸ்எல் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஜியோ சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ் 18ல பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக
இன்னும் 1 மந்த் தான் இருக்குது, சரியாக கவுண்ட் பண்ணால் ஒரு 32-35 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, ஒரு ஒரு கிளப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் சூப்பராக ஸ்ட்ரென்தன் படுத்திருக்காங்க. ISL எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அங்கே இங்கே கொத்தி தூக்கி போட்டு டீமை வலுவாக சேர்த்துருக்காங்க. ஸோ துராங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே தெரியும், கேரள பிளாஸ்டர்ஸாக இருக்கட்டும், பெங்களூர் எஃப்சியாக இருக்கட்டும், ஈஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ஈவன் நார்த் ஈஸ்ட் யுனைடாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டீம் கேம் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வராங்க. இப்போ சென்னை எஃப்சியோட பர்ஃபார்மன்ஸ் தான் காத்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்மளோட சென்னை எஃப்சியோட செகண்ட் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க துராங்க கப்பில் பொறுத்த வரைக்கும். என்னது ரெண்டு மேட்ச் தொடர்ச்சியாக தோற்றாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணதுனால தான் நம்ம அந்த மேட்சை தோற்றுருப்போமே தவிர நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லைன்னு குறை சொல்ல முடியாது. ஃபஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ண விட செகண்ட் மேட்ச் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ நாளைக்கு தேர்ட் மேட்ச் கண்டிப்பாக அதையும் பெட்டராக பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஃபுல் ஸ்குவாடோட நம்ம ISL களமிறங்குவோம். ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை நெஃப்ஸோட மெயின் ஸ்குவாட் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னை ரீச் ஆகிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரைனிங்லேருந்து நம்மளோட சென்னை நெஃப்ஸோட வைப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி துராந்த் கப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் இன்னும் நம்மளோட மெயின் பிளேயர்ஸை பார்க்கும்போது இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சீசன் ஒன் ஆஃப் த டஃப் டீமாக சென்னை நெஃப்ஸியும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்கமிங் சீசன் ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட் நம்மக்கிட்ட காத்துட்ருக்கு. பட் இந்த சீசனும் அந்த ஒரு நம்பிக்கையால் மட்டும்தான் நம்ம சென்னை நெஃப்ஸி மூவ் பண்ண போகிறோம். சென்னை நெஃப்ஸி ஃபேன்ஸாக இருக்கட்டும், சென்னை நெஃப்ஸியாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவன் கைல் அவர் யாருன்ற மாதிரி இந்த சீசன் காமிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங் சீசன் எப்படி மூவ் ஆக போகுது நம்ம சென்னை எஃப்சிக்கு. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.